வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு முடக்குவாதம் எதனால் ஏற்படுது அப்படின்றது பல பேருக்கு தெரியலனாலும், ஒன்ஸ் முடக்குவாதம் வந்த பிறகு நம்ம நிச்சயம் அதற்கு லைஃப் லாங் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாகணும், முடக்குவாதம் நிச்சயமாக நமக்கு குணமாகாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முடக்குவாதத்தையும் இயற்கை முறையில் நிச்சயம் குணப்படுத்த முடியும் நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. முடக்குவாதம் எதனால் ஏற்படுது, இது முடக்குவாதம் தான் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்படி எப்படி குணப்படுத்துறது, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே. இப்போது முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முடக்குவாதம் வந்து இருக்குது. நமக்கு அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஃபால்ட்னால தான் நமக்கு வந்து இந்த ஃபால்ட்டி இம்யூன் சிஸ்டத்தினால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாத நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடக்குவாத நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அதில் இப்போ இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா அதற்கான அறிகுறிகளுக்கான மருத்துவமுறைகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம், லைஃப் லாங் வந்து தொடர்ந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் எளிமையான மூலிகை மருத்துவமுறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில சிகிச்சை முறைகள் வந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த முடக்குவாதம் வந்து நமக்கு முழுமையாக வந்து நிரந்தரமாக வந்து குணமாகும், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமையும் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது இப்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி, ஏஎஸ்ஓ டைட்டார், சிஆர்பி இந்த மாதிரி நமக்கு அந்த இரத்த அணுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நம்ம இரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுதே நமக்கு எந்த அளவுகளில் இருக்குது அது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதோடு சேர்த்து எந்த அளவுகளில், இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000, 2000 அந்த மாதிரி, 700, 1800 அந்த மாதிரி அதோட நார்மல் அளவை விட ரொம்ப அதிகமான அளவுகளில் நமக்கு மேலோங்கி இருக்கும். இப்போ அதே தான் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரிய ஃபேக்டர், ஆன்டிசிசிபி இது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்து எந்த அளவுக்கு வந்து அது அதிகமான அளவுகளில் இருந்தால் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்து நெகட்டிவ்னு வந்து கொண்டு வரோம். உடல்லையும் எந்த விதமான அறிகுறிகளோ இல்லை பாதிப்புகளோ வந்து இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நிரந்தரமாக நமக்கு வந்து குணமாகுது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு எல்லா இது முடக்குவாதம் அப்படின்னாவே எல்லா மூட்டுகள்லையும் நமக்கு முடக்கி போடுற அளவுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது முடக்கி போடுதல் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு ஜாயிண்ட், ஒரு எலும்பு, ஒரு மூட்டு வந்து நமக்கு செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்ய முடியாத அளவுக்கு அதை வந்து முடக்கி வச்சிடும். அதுதான் நமக்கு இந்த முடக்குவாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்தே பெரிய மூட்டுகள் வரலையும், இப்போ நம்மளுடைய கை விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன மூட்டுகள், கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன மூட்டுகள், அதுக்கடுத்து முழங்கை, முழங்கால் இந்த மாதிரி பெரிய மூட்டுகள் வரலையும் எல்லா மூட்டுகளையுமே நமக்கு அசைக்க முடியாத அளவுக்கு நமக்கு அது அந்த மூட்டுகளுடைய செயல்களை வந்து செய்ய முடியாத அளவுக்கு முடக்கி வைக்கக்கூடியதாக நம்ம முடக்குவாதம்ன்றோம். இதை வந்து நம்ம அந்த வாதம் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நிறைய நோய் நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நமக்கு வாதம் மேலோங்கி இருக்கா, இல்லை பித்தம் வந்து நமக்கு மேலோங்கி இருக்கா, இல்லை வந்து ரொம்ப குறைவாக இருக்கா, அது தன்னளவில் இல்லாமல் ரொம்ப மேலோங்கி இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முடக்குவாதமும் இந்த வாதம் என்பது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு வகை தான். இப்போது இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது அந்த வாதத்தையும் நம்ம வந்து குறைக்கணும். இப்போ மூட்டுகளை வந்து முடக்கி வைக்குது, அது எதனால் வந்து முடக்கி வைக்குது அப்படின்னா நம்ம சேரக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வாயு கேஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கெட்ட காற்று வந்து அந்த மூட்டுகளுடைய இடைவெளிகளை போயிட்டு நமக்கு ஒரு விதமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுனால தான் அந்த மூட்டுகளை வந்து சுத்தமாக வந்து அசைக்க முடியாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இந்த வாதம் நமக்கு அதிகமாகும்பொழுது உடலில் நார்மலாக தன் அளவில் இல்லாமல் அதிகமாகும்பொழுது இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாதம் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது? இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது, அதை சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது க்ரானிக்காக இருக்கும்பொழுது நமக்கு அதை தொடர்ந்து நிறைய நோய் நிலைகள் வந்து ஏற்படும். அதில் மந்தமல்லாது வாயு வராது அப்படின்னு வந்து நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் சொல்லியிருக்காங்க.
இப்போ மந்தம் அப்படிங்கிறது நமக்கு வயிற்று பகுதிகளில் நம்ம சரியான அளவுகளை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து செரிமானம் ஆகாமல் நமக்கு வயிறு உப்பூசம் இந்த மாதிரி அந்த செரிமான கோளாறுகள் மந்தம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட காற்று அந்த வாதம் வந்து நமக்கு அதிகமாகி நமக்கு உடல்களில் நோய் நிலைகளை வந்து ஏற்படுத்துது. இப்போது இந்த முடக்கு வாதம் அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாதிரி ஆட்டோமியன் டிசீஸு சித்த மருத்துவ முறைகளில் நம்ம வந்து வாதம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னோம். அதை தொடர்ந்து நமக்கு டெஃபிஷியன்சி இப்போ விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது கால்சியம் குறைபாடு வந்து இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளை அதிகமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். அதுக்கு அடுத்து இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது எதனால் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து மருந்துகள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஜெனட்டிக்காக வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும், அதாவது பரம்பரையாக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போது எனக்கு இது பரம்பரை நோய் அப்படிங்கிறதுனால நான் அப்பப்போ மட்டும் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். பரம்பரை நோயாக இருந்தால் கூட நம்ம எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிரந்தரமாக வந்து குணமாகும். அதுக்கடுத்து இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு பெரும்பாலும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு மாறும்பொழுது ஒரு ஒரு டைமும் இப்போ வந்து நமக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது இல்லை வந்து நம்ம அடுத்து வந்து கன்சீவ் ஆகும்போது டெலிவரி ஆகும்போது அதுக்கடுத்து மாதவிடாய் நிற்கக்கூடிய தருவாய் மெனோபாஸ் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து உடலில் நடக்க ஆரம்பிக்கும். அதுவே இந்த மெனோபாஸ் ஆகிற டைமில் நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆகிறத தொடர்ந்து நமக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. அதில் முடக்குவாதமும் நமக்கு வந்து இந்த பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த மூட்டுகளை பாதிக்கக்கூடிய நோய்களில் முடக்குவாதமும் வந்து ஒன்றா இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயது முதிர்வை தொடர்ந்து ஒரு 60 வயதுக்கு மேலே ஒரு வயது முதிர்வை தொடர்ந்து அதிகமான உடல் உழைப்பு வந்து அவங்க இது இருக்காங்க இல்லை வந்து அதிகமான உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கால்சியம் சத்து உணவுகள் வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் நமக்கு இந்த மூட்டு வலிகள் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் நம்முடைய வாழ்வியல் முறைகளை வந்து தொடர்ந்து நமக்கு நிறைய விதமான உடலில் வந்து நமக்கு மூட்டுகளை வந்து பாதிக்கக்கூடிய நோய்கள் வந்து ஏற்படுது. அதில் இந்த முடக்குவாதமும் வந்து நமக்கு அந்த வாதம் அதிகரிக்கிறத தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து ஏற்படுது. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது இப்போ எலும்புகளை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதையும் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் அடியில் நமக்கு முடிச்சுகள் மாதிரி வந்து உருவாக ஆரம்பிக்கும். சுத்தமாக வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு பெட்ரிடண்ட்டாக ஆகிற அளவுக்கு வந்து நமக்கு இந்த முடக்குவாதத்தில் பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஆரம்ப நிலையில் நமக்கு எல்லா மூட்டுகள்லையும் வலிகள் ஏற்படுதோ இல்லை வந்து வாதம் ரொம்ப உடல் அதிகமாக இருக்குது இல்லை நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆரிய ஃபேக்டர் இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கான முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அதற்கான காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முடக்குவாதம் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம ஒரு முழுமையான நிரந்தரமாக வந்து குணப்படுத்த முடியும். அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்னால பாதிப்புகள்னால நம்ம வந்து பாதிப்படைய தேவையில்லை. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, அங்க சென்னையில இருந்து பேசுறேங்க. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க பேரு சுந்தரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேங்க. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? இது எங்க வீட்டுக்காரருக்காக கேக்கணும்ங்க. அவரோட வயசு என்னம்மா? வயசு 61 ஆகுது. ஓகே ஃபைன்மா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கங்க. எங்க வீட்டுக்காருக்கு கால்ல ஏற்கனவே பிராக்சர் ஆச்சு பாதத்துல. சரிங்கம்மா. அது பார்த்து அது முட்டி வரைக்கும் கட்டு போட்டாங்க. அந்த கட்டு போட்டு அது சரியானதுல இருந்து அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் பிளாக் கலரா இருந்த மாதிரி சொரிஞ்சிட்டு சொரிஞ்சதுனால இப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் அதுல ஏதோ செப்டிக் ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி கால் வந்து இப்போ வீங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்கம்மா. இப்ப அதுக்குதான் டாக்டர் இது எடுத்துட்டு இருக்கோம், உங்களையும் கன்சல்ட் பண்ணலாம் தான் கேக்குறோம். சரிங்கம்மா. இப்ப அது வந்து புண்ணாயிட்டு தண்ணி ஏதாவது வருதுங்களா அதுல இருந்து? அந்த மாதிரி எதுவுமே வெளியே தெரியல. ஆனா டாக்டர் சொல்றது வந்து ஏதோ நீர் போத்துன்னு இருக்கு. நைட் தூங்கும் போது நல்லா அழகா இருக்கு காலு, எழுந்த உடனே திருப்பி இது வீக்கமாயிடுது. சரி, ஓகேம்மா. இப்போ நமக்கு அந்த ஒரு இடம் மட்டும் அந்த ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பா இருக்கு, அப்படியே
டைட்டா இருக்க மாதிரி வீக்கமா இருக்கு, காலையே வச்சு நடக்க முடியலன்றாங்க. சரி ஓகே, அலோபதி வைத்தியம் பாத்துருக்கோம், உங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம்னு தாங்க மேடம். சரி ஓகேம்மா. இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க அதுக்கு வந்து கட்டு வந்து நாங்கள் போட்டோம், அது வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஃபியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் திரும்ப ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும், எக்ஸ்ரே இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப டைட் பண்ணி வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு நமக்கு அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக வந்து போகாமல் நரம்புகள் வந்து நமக்கு முடிச்சுகள் மாதிரி வந்து நமக்கு வந்து ஆக ஆரம்பிக்கும். இப்போ ரத்த ஓட்டம் வந்து நமக்கு முழங்கால் மூட்டுகளுக்கு கீழே சரியாக போகலை அப்படின்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிளாக் கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து ரிப்பீட்டடாக நமக்கு அதே மாதிரி சரியான முறையில் நமக்கு வந்து நம்மளுடைய தொடைப்பகுதியிலேருந்து கால் விரல்கள் வரலையும் நமக்கு ரத்த ஓட்டம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நீர் கோர்த்து கால் வந்து வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் வந்து ஹைட் பண்ணி வச்சிங்க, கொஞ்சம் வந்து ஈக்குவலான பகுதியில் வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த வீக்கங்கள் வந்து வடிகிற மாதிரி இருக்கும். திரும்ப இப்போ ஒரு ஆஃப் அன் அவரோ இல்லை ஒரு 10 மினிட்ஸோ கால் வந்து தொங்க போட்டு வந்து கால் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா கால்கள் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த கருப்பு கலரில் நமக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனது இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அரிப்புகள் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணி விடும்பொழுது நமக்கு அது வந்து புண்களாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுக்கு வந்து உள்ளுக்கு நல்லா பிளட்டை வந்து நம்ம பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டு வெளிப்புறமாக ஒரு சில ஒற்றடை முறைகள் பற்று வகைகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த வீக்கங்களும் வந்து வடிய ஆரம்பிச்சிடும், நமக்கு அந்த கலர் சேஞ்சஸும் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்கும், நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போகலாம். எந்த அளவுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து கணுக்கால் பகுதிகளுக்கு கீழே மட்டும் வந்து அந்த மாதிரி கலர் டிஸ்கலரேஷன் ஆகிருக்கும், ஒரு சில பேருக்கு முழங்கால் பகுதிகளுக்கு கீழே இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அந்த சிவியாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா. கண்டிப்பாக அந்த கலர் அந்த காலில் வந்து நமக்கு அந்த பிளாக்காக மாறி இருக்கிறது நமக்கு வந்து நார்மல் ஸ்கின் டோனுக்கு வந்து வர ஆரம்பிக்கும், பிளட் ஃப்ளோவும் நமக்கு வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேமா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. மேடம் இந்த நுரையீரல் பிரச்சனையா இருக்கு, நானும் நீங்க வைத்தியம் பண்ணேன். ஓகே, உங்க பேர் என்ன சார்? பேர் கிறிஸ்ராஜ். ஓகே, உங்க வயசு சார்? வயசு 57 இருக்கு. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன தொந்தரவுகள்? தொந்தரவு வந்து நுரையீரலுக்கு போற குழப்பம், நுரையீரல் எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எல்லாமே ஓட்ட வீந்திருக்கு. சரிங்க ஐயா. டாக்டர் என்ன சொல்றாரு, இது நல்லா முடியாது, மருந்து மட்டும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலான்றாங்க, நடக்க கூட முடிய மாட்டேங்குது, அதிகமா வாங்குறீங்க. சரிங்க ஐயா. சளி வெளியில வருதுங்களா, இருமல் இருக்குங்களா? இரும்பு பயங்கரமா வரணும், அந்த இரும்பு வந்ததுனாவே அந்த சளி எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வருதோ சரி, அந்த சளி ஊறி அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த சளி வர்றதுக்காக சுத்தமா 10 நிமிஷம் இருமுனாதான் அதுக்கு மேங்குண்டுதான் அந்த சளி வரும், அந்த சளி வந்ததுக்கு பிற்பாடுதான் எனக்கு கொஞ்சம் ப்ரீ கரைச்ச மாதிரி இருக்கும். சரி ஓகேங்க ஐயா. இப்போ நீங்க பேசும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து பிரீத்திங் டிஃபிகல்ட்டியா இருக்கு, மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சுவாச பாதைகள்ல பிராங்கை அப்படின்னு சொல்லுவோம், அந்த சுவாச குழாய்களில் நமக்கு சுருக்கம் ஏற்பட்டிருக்கும், அதாவது உட்புறத்தில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகியிருக்கும். நம்ம அந்த டியூப் மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்புறத்தில் வந்து சுருக்கம் ஏற்படும் போது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு அந்த சுவாச பாதை வழியாக நமக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு விதமான தடை வந்து நமக்கு வந்து இருக்கும். அதனால தான் நீங்கள் பேசும்போது ஷார்ட் ஷார்ட்டாக வந்து பிரீத் எடுக்கிறீங்க, அது உள்ளே போயிட்டு நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று அறைகள் வரலையும் நமக்கு வந்து போகாமல் அப்படி அப்படியே வந்து வெளியேறதுனால தான் நீங்கள் ஒரு வார்த்தைக்கும் ஒரு முறை வந்து அந்த பிரீத் வந்து பண்ணுறீங்க, இந்த ஷார்ட்னிங் ஆஃப் த பிரீத் அப்படின்னு வந்து சொல்வோம். இது வந்து நுரையீரலில் அந்த காற்று அறைகளில் வந்து கோழைகள் வந்து ரொம்ப சேர்ந்துருக்கும், அப்போ அந்த சுவாச பாதையில் வழியாக நமக்கு உள்ளே போகக்கூடிய காற்று வந்து போக முடியாமல் தடை வந்து ஏற்படும். அப்படியே வந்து போனால் கூட உள்ளுக்கு நமக்கு அந்த காற்று அறைகளில் கோழைகள் அந்த மியூக்கஸ் வந்து போய் அடைச்சிட்டு இருக்கிறதுனால திரும்ப நமக்கு போயிட்டு உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் மட்டும் வந்து நமக்கு எடுத்துட்டு தேவையில்லாத காற்று வந்து நமக்கு வந்து வெளிவிடுவோம். அப்போ அந்த சரியாக உள்ளுக்கே வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக வந்து போகும்பொழுது இன்னும் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிருச்சு, சுருங்கிருச்சு,
இதுக்கப்புறம் வந்து நீங்க ஆக்சிஜன் அந்த இது ஓட்டு வந்து வெளியிலேருந்து நீங்க எக்ஸ்டர்னலா வந்து வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சி அந்த சுருக்கத்தை வந்து நம்ம ரிலீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் வந்து நல்லாயிருக்கும், சுவாசிக்கிறதுக்கான அந்த இது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கோழைகளும் நம்ம வந்து வெளியேற்றலாம். அப்புறம் சொன்னீங்க ஒரு 10 நிமிஷம் வந்து நான் தொடர்ந்து இரும்புறேன், எந்த இடத்துலேருந்து சளி வந்து வெளியில் வருதுங்கிற அளவு கூட எனக்கு வந்து தெரியுது. அதாவது அந்த விலா பக்கங்களில் நமக்கு வந்து ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலா எலும்புகள் இருக்கும், இப்போ அங்கே எந்த பகுதியிலேருந்து நமக்கு அந்த கோழைகள் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து இருமுனதுக்கு அப்புறமா சின்னதாக வந்து கொஞ்சம் சளி வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னாவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, அந்த நெஞ்சு வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த சென்சேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா மூச்சு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நார்மலாக கோக்கனட் ஆயில பூங்கற்பூரம் வந்து போட்டு அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து வேது பிடித்தல் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா நல்லா வந்து அந்த நுரையீரல் பகுதி நெஞ்சு எலும்புகளில் முதுகுப்புறத்துலாம் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து இலகி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்ப இருமும் போது ஈஸியாக வந்து அந்த கோழைகள் வந்து வெளியில் வந்துருச்சு, மோஷன் வழியாக உங்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக திருநீற்று பச்சிலை அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடைக்கும், அப்படிலாம் நாட்டு மருந்து கடைகளில் ட்ரையாக வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சுது அப்படின்னா அதை எடுத்து நல்லா வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு ஒரு 2 கிளாஸ் வந்து போட்டு அந்த திருநீற்று பச்சிலை வந்து அந்த வேரோடு சேர்த்து நீங்கள் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த வாட்டர் வந்து காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 ml வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா திருநீற்று பச்சிலை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வந்து தேன்லேயோ அப்படி இல்லைனா வந்து பால்லேயோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி அந்த தேங்காயையும் பூங்கற்பூரமும் போட்டு அதை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு லங்ஸில் வந்து வெறும் வந்து நமக்கு ஆஸ்மா ப்ராப்ளம்ஸு, வீசிங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சரியாக கவனிக்காமல் க்ரானிக்காக வந்து விடும்பொழுது நமக்கு வந்து சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆஸ்மா கண்டிஷன்ஸு, வீசிங் ப்ராப்ளம்ஸ், அதை தொடர்ந்து க்ரானிக்காக வரக்கூடிய அந்த பிராங்கியெக்டசிஸ்ஸு, பிராங்கைட்டிஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது அந்த சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அந்த உள்புறத்தில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் வந்து குறைஞ்சி நமக்கு ஈஸியாக வந்து ப்ரீத்திங் இருக்கும். அதே மாதிரி அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான வரும சிகிச்சைகள் வந்து பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம் சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? உமா மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? 37. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? பாத்தீங்கன்னா லெதர் கம்பெனில ஒரு 4-5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே அரிப்பு நமச்சுலாம் இருந்தது ஸ்டார்டிங்ல. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப செது செதுலா உதிரா போல இருக்குது. அது நைட்டு தூங்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப அரிப்பா இருக்கு. வெளியிலே போக முடியல, வேலையே வச்சு நின்னுட்டேன். இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் மருந்து வாங்குறேன், ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது மேடம். சரிங்கம்மா, எந்த இடத்துல எல்லாம் அந்த மாதிரி வந்து தோல் உரியுது, உங்களுக்கு வந்து தோல் மாதிரி வந்து உறிஞ்சு கொட்டுதுமா? கை கால்கள் மட்டும்? கையில, அப்புறம் வந்து கால் இந்த சைட்ல எல்லாம் வருது மேடம். சரி, ஓகேமா. அதுல இருந்து வந்து நீங்க அந்த தோல் வந்து உரிச்சு எடுக்கும் போது ரத்தம் வந்து வெளிவரது, இல்ல வந்து தண்ணி ஏதாவது வெளிப்படுறது, பஸ் மாதிரி வர மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமா இருக்கு மேடம். சரி, ஓகேமா. ஃபர்ஸ்ட் தலையில ஸ்டார்ட் ஆச்சுங்களா இல்ல கை கால்கள்ல வந்து உருவாச்சாமா? தலையில தான் மேடம். சரி, ஓகே. எத்தனை வருடங்களா இந்த மாதிரி இருக்குமா? ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு மேடம். சரி, போய் சேர்ந்து ஒரு வருஷம் தான் ஒன்னும் தெரியல, அதுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு ரொம்ப இதுவா. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து இது வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் தான். இப்போ நமக்கு வந்து தோல் உரிகிற மாதிரி வந்து இருக்கு, மீன் செதில் மாதிரி வந்து நமக்கு தோல் உரியுது, அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இது வந்து சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் தான். இப்போ தலைப்பகுதிகளில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலையில வந்து நமக்கு வந்து ஏற்படும் சின்ன சின்ன பக்கு மாதிரி வந்து நமக்கு கட்டி நமக்கு அதுலேருந்து வந்து தோல் உரிய ஆரம்பிக்கும். அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எங்கெல்லாம் படுது, இப்போ காதுக்கு பின்புறத்தில் இல்லை வந்து நம்மளுடைய ஷோல்டரில் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி கை கால்களில் உடல் முழுவதுமே நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். இப்ப
இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது இதுவும் வந்து நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். இப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வந்து வரக்கூடியது தான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியே தரத்துக்கான மருத்துவ முறைகளும், அதுக்கப்புறம் நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரி ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து உள்ளுக்கு எடுத்து வெளியில் வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி நமக்கு இன்னும் வந்து அரிப்புகள் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான தைல வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது சோரியாசிஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து நிரந்தரமாக வந்து குணமாகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ 3 வருடங்களாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஈச்சிங் இருக்குது அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக வந்து ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அரிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாவே ஸ்ப்ரெட் ஆகிற தன்மை வந்து குறைஞ்சி அந்த தோல் உரியக்கூடிய தன்மையும் குறைஞ்சி நமக்கு வந்து முழுவதுமாக வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பரங்கிப்பட்டை சூரணம் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள் ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் சோரியாசிஸ்க்கு ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ண முடியும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் நிரந்தரமாகவும் வந்து குணப்படுத்த முடியும். இப்போ நான் சொன்ன அந்த பரங்கிப்பட்டை சூரணம் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டே வரலாம். வெளிப்பிரயோகமாக நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில் மட்டும் இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அந்த தோல் உரியக்கூடிய தன்மைலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறி ரத்தம் வந்து நமக்கு வந்து நல்லா பிளட் வந்து பியூரிஃபை ஆகி நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இம்யூனிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ்க்கு 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அப்பப்போ அரிப்பு இருக்கா, அப்போ அதற்கான மருத்துவ முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி க்ரானிக்காக 10 வருடங்களாக 15 வருடங்களாக வந்து ஸ்கின்ல வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருந்து அதை தொடர்ந்து நமக்கு எலும்புகளை வந்து பாதிக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே வந்து முழுமையாக வந்து சரியாகி இதுவரையிலேயே அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்ப ஏற்படாமல் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கும்பகோணம் பக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சுதா? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசுமா? 35 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஃபர்ஸ்ட் குதிங்கால் வலிக்க ஆரம்பிச்சு மேடம். சரிங்கம்மா. அப்புறம் பார்த்தா மேல அந்த கட்டவரல் மூட்டுக்கிட்ட கீழே வலிக்க ஆரம்பிச்சிச்சு, முழங்கால் வரையும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் கை மூட்டுக்கிட்டே கீழே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பெயின் கில்லர் மாத்திரை சாப்பிடுற அன்னைக்கு வலி நிக்கும் மேடம். அதுக்கப்புறம் பார்த்தா சளி அதிகமாயிரும். அப்புறம் சளி ஓவரா இருக்கும் மேடம். இருமல் நைட் ஆனா இருமல் தாங்க முடியாத சளி ஓவர். இப்ப 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கழுத்துல சளி கட்டின்னு டேப்லெட் எடுத்தேன். 3 மந்த்ஸ் மாத்திரை தொடர்ந்து எடுத்தேன் மேடம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் கியூர் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம சரியாயிருச்சு. இப்ப 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப பார்த்தா அந்த சளி இருக்க மாதிரியே ஃபீல் இருக்கு. டெஸ்ட் வச்சு எல்லாம் போட்டா அந்த வீக்கம் எல்லாம் வலியவே இல்லை. சரி, ஓகேம்மா. இப்ப எல்லா மூட்டுகள்லயுமே வலிகள் இருக்குங்களா? 2 கால் ஒரு பீச்ச கை பக்கம். சரி, ஓகேம்மா. கை மூட்டு கீழே. சரி, ஓகே. மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்குங்களா? அதெல்லாம் இல்லை மேடம். மூட்டுன்னா மூட்டுக்கு கீழேதான் மேடம் வலிக்குது. சரி, ஓகேம்மா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி குதிகால் பகுதிகளில், கால் பெருவிரல்கள்ல, கணுக்கால் பகுதிகளில் வலிகள் வந்து இருக்கு, வீக்கங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது அதிகமா இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி வீக்கங்கள் வலிகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அந்த முழங்கால் மூட்டுக்கு கீழே வந்து நமக்கு வலிகள் இருக்கு அப்படின்னா டெஃபிஷியன்சினாலதான், அது கெண்டைக்கால் பகுதிகள், சதை பகுதிகளில் வலிகள் ஏற்படுறது, இதெல்லாமே நமக்கு பிளட் சர்க்குலேஷனும் வந்து குறைவாக இருக்கும், விட்டமின் டெஃபிஷியன்சினாலையும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
அதுக்கு அடுத்து இப்போ 10 வருடத்துக்கு முன்னாடி கழுத்து பகுதிகளில் சளிகள் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவமுறைகள் வந்து எடுத்ததாக சொன்னீங்க, அது டிபி கண்டிஷன்ஸ் தான். அதுக்கு ப்ராப்பராக வந்து நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்தால் கூட இப்போ வந்து திரும்ப உங்களுக்கு சளிகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து எதனால் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது, அதை தொடர்ந்து கபமான விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்போது கோழைகள் வந்து சேருதா அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ கால்களில் அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீர்முள்ளி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பெருவிரல் பகுதிகள் கணுக்கால் பகுதிகள் அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு யூரின் வழியாக வந்து நமக்கு வந்து வெளியேறாமல் உள்ளே வந்து நமக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும் போது அது வந்து மூட்டுகளை போய் அங்கே போய் வந்து கிறிஸ்டல்ஸாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், அப்போ தான் இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து டைரூட்டிக் மெடிசன்ஸ் நமக்கு நல்லா வந்து அந்த கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த தேவையில்லாத அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். வெறும் நீர்முள்ளி கஷாயம் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த சளி தொந்தரவுக்கு நீங்கள் வீட்டிலருந்தே திப்பிலி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணி தேனில் வந்து குழச்சி எடுத்துகிட்டே வாங்குவாங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து தேனில் குழச்சி அந்த திப்பிலி பொடி மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கும்பகோணம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே டிபி ஹிஸ்ட்ரி இருந்ததுனால இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம கரைச்சி வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துக்கும்பொழுது திரும்ப திரும்ப அந்த வீக்கங்கள் வலிகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு முடக்குவாதம் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும். நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்னவர் நிறைய பேர் வெறும் கைகால் வலிகள் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் கொஞ்சம் அதிகப்படியான வலிகள் ஆகும்போது தான் இது வந்துட்டு ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் டெஸ்ட் கொடுப்பாங்க. இது தாண்டி சில பேர் ரொம்ப வருட காலங்களில் அந்த நோய்கள் அதிகமாக ஆயிட்டு வரும்போது கழுத்து வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஜாயிண்ட்டுகளையும் இது பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளையுமே நமக்கு வந்து பாதிப்பும். இப்போ மூட்டு வலிகள் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இப்போ முடக்குவாதமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாயிண்ட்டில் மட்டும் இப்போ வந்து நமக்கு வீக்கங்கள் இருக்குது, வலிகள் இருக்குது, தேய்மானங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ முழங்கால் மூட்டில் வந்து ஏற்படும், ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு நம்மளுடைய முழங்கை பகுதிகளில் வந்து நமக்கு வந்து ஏற்படும், சில பேருக்கு கணுக்கால் பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டில் மட்டும் நமக்கு வீக்கங்கள் வலிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்லேஜ் ஜவ்வு போன்ற பகுதி வந்து நமக்கு வந்து தேய்மானம் ஆகிறது, இதை தான் வந்து நம்ம ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். ஆனால் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு எல்லா ஜாயின்ட்ஸுமே இப்போ நமக்கு கழுத்தெலும்புகள்லேருந்து நமக்கு கீழே இடுப்பு எலும்புகள் வரலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலும்புகளுக்கிடையே நமக்கு ஒரு ஜாயின்ஸ் இருக்கும், அங்கேயும் வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ கழுத்து வலிகள் அப்படிங்கும்பொழுது நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து தேய்மானம் ஆயிருக்கா, இல்லை வந்து டிஸ்க் வந்து நமக்கு வந்து பல்ஜாக இருக்கா, இல்லை அங்கே போகக்கூடிய நரம்புகள் ஏதாவது வந்து அழுத்தப்பட்டிருக்கா, அப்போ வந்து சர்விக்கல் ஸ்பான்லோசிஸா லம்பார் ஸ்பான்லோசிஸா அந்த மாதிரி வந்து நம்ம பார்ப்போம். முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு ஜாயிண்ட்டை மட்டும் பாதிக்கிறது. இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம விரல் மூட்டுகள்லேருந்து நம்மளுடைய பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளையும் நமக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது வந்து நமக்கு சிமெட்ரிக்கலாக ரெண்டு சைடுமே நமக்கு வந்து வலிகள் இருக்கும். இப்போ மூட்டில் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா ரெண்டு முழங்கால் மூட்டுகள்லையும் வலிகள் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் முழங்கைகளில் வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மணிக்கட்டு பகுதிகளில் ரெண்டு சைடுமே வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த பெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது கணுக்கால்களில் வலி இருக்கும், ஷோல்டரில் பெயின் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆக ஆக நமக்கு மூட்டுகளில் முழங்கை பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு சின்ன மூட்டுகளில் மட்டும் வந்து நமக்கு வந்து வலிகள் இருக்கும், பெரிய மூட்டுகளில் அந்தளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்காது. இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் நமக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே வந்து வீக்கங்கள் வலிகள் ரொம்ப வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படுறதில்ல. தூங்கி எந்திரிக்கும்போது மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரெஸ்ட்டில் இருந்துட்டு எந்திரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வந்து வலிகள் வந்து இருக்கும். மாறி மாறி ஷிஃப்டிங் பெயின் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு மூட்டுக்குமே ஒருத்தவங்களுக்கே வந்து மாறி மாறி வந்து மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம முடக்குவாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து இருக்கும்போது ஈவினிங் டைமில் மட்டும்
எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சில்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த தொந்தரவுகளும் இதோட சேர்ந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நாட்பட்டு கிரானிக்காக வந்து இருக்குது அப்படின்னா அதை சரியாக கவனிக்காமல் விடும்போது அந்த மூட்டுகளில் ஒரு கரடு கட்டின மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சின்ன முடிச்சுகள் மாதிரி நமக்கு லம்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வலிகள், அந்த மூட்டை வந்து நம்ம லைட்டாக வந்து அசைச்சோம் அப்படின்னாலே நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஷேப் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ கை விரல்கள்லையாக இருக்கட்டும் இல்லை கால் விரல்கள்லையாக இருக்கட்டும் நார்மலாக வந்து இல்லாமல் வளைஞ்சி நமக்கு இப்போ லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ வந்து நமக்கு வந்து வளைஞ்சி காணப்படும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த கை விரல்களே வந்து மடிஞ்சு நமக்கு வந்து காணப்படும், ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படிலாம் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கும்பொழுது நமக்கு எலும்புகளை வந்து பாதித்து அதோடைய மூட்டுகளுடைய அந்த ஃபங்க்ஷன் வந்து செய்ய முடியாத அளவுக்கு வந்து பண்ணி அந்த மூட்டுகளை முழுவதுமாக வந்து முடக்கி போடுற அளவுக்கு நமக்கு எல்லா மூட்டுகள்லையுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தி விடும். அதனால தான் வந்து நமக்கு இப்போ ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டில் மட்டும் இப்போ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு பெரிதளவில் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு உடல் முழுவதுமே வந்து எல்லா மூட்டுகள்லையுமே வந்து பாதிப்படைகிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேரலிசிஸ் கண்டிஷன்ஸில் இருக்கிற மாதிரி பெட் ரிடன்ட்டோ இல்லை வந்து நமக்கு இன்னொருத்தவங்க சப்போர்ட் இல்லாமையோ இல்லை வந்து வீல் சேர்லேயோ அந்த நார்மலாக வந்து அன்றாடம் செய்யக்கூடிய டே டு டே லைஃப்பில் அவங்களோட வேலைகளை வந்து செய்யக்கூடியது கூடாத அளவுக்கு நமக்கு அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு உடலில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தி விடுது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து லக்ஷ்மிமா. ஓகே லக்ஷ்மிமா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக பேசுகிறேன். எனக்கு வயசு 52 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஒரு 3 வருஷமாவே எனக்கு கால் மதமதப்பு அப்பப்போ வரும். சரிங்கம்மா. கால் எரிச்சல் வரும். சில டைம் வந்து கொஞ்ச நேரத்துல கால் எரிச்சல் வரும். சரிங்கம்மா. ஒரு 6-7 மாசமா கால்ல வந்து இந்த கட்டை விரல சுத்துக்குன்னு குத்துவோம். சில டைம்ல வந்து பாதத்துல வந்து என்ன குத்திச்சு குத்துற மாதிரி சில டைம்ல இருக்கும். சில டைம்ல இந்த பாதத்துல அப்படியே ஏதோ ஊடுற மாதிரி இருக்கும். சரிங்கம்மா. ஊடுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, என்னோட சரி. சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? சரி, எதுவுமே இல்லை. டாக்டர்கிட்ட நான் போய் காட்டல, எதுவும் பண்ணல. சில டைம்ல இருக்கும், சில டைம்ல சரியா போயிடுச்சு. இல்லம்மா, இப்ப இந்த எரிச்சல் இந்த குத்துற மாதிரியான வலிகள் அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு சர்க்கரை நோய்க்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணி சுகர் அளவுகள் ஏதாவது அதிகமா இருக்கா கவனிச்சிருக்கீங்களா? இல்ல மேம், நல்லா சுகர் டெஸ்ட் எல்லாம் எடுக்கவே இல்லை. எடுக்கவே இல்லை. சரி, ஓகேம்மா. இப்போ கால் பெருவிரல்கள்ல உள்ளங்கால்கள்ல குத்துற மாதிரியான வலிகள் இருக்கு இல்லையா? பெருவிரல்ல கட்டவிரல்ல. சரி, ஓகேம்மா. இப்போ இந்த மாதிரி நமக்கு கால் பெருவிரல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்துற மாதிரி பிரிக்கிங் பெயின் வந்து இருக்கிறது, உள்ளங்கால்கள்லயே வந்து எரிச்சல் ஏற்படுறது, ஒரு சில பேருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கால்கள் வந்து மறுத்து போறது. இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட நம்ம சொல்லியிருந்தோம், யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருந்து நம்ம உடலில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் கிட்னி வந்து நமக்கு தேவையில்லாத அந்த உப்புக்களை வந்து நமக்கு யூரின் மூலியமாக நமக்கு வந்து வெளியேற்றும். அப்படி இல்லாமல் நமக்கு அந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய அந்த தாது உப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு மூட்டுகளில் போய் வந்து தேங்க ஆரம்பிக்கும். அதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கால் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பிக்டோ, அதாவது நம்மளுடைய கால் பெருவிரலில் தான் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு கணுக்கால் பகுதிகளில் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விதமான எரிச்சல் வந்து நமக்கு இருக்கும், ஊசியால் வந்து குத்துற மாதிரியான வலிகள் வந்துருக்கும், அந்த பகுதிகளில் ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போது இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாட்பட்டு போச்சு, சரியான மருந்துகள் எதுவுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு மருத்து போகிற தன்மைகளும் வீக்கங்களும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த ஜாயின்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்களும் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டைரூட்டிக் மெடிசன்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணணும். ப்ளஸ் நமக்கு அந்த கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு வந்து போயிட்டு மூட்டுகளை வந்து பாதிக்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சிறுகன் பீலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது கூட நீர்மூலி ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு சமால ஒரு 100 கிராம் 100 கிராம் வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml வந்து தண்ணியில்
இந்த சிறுகன் பீலை நீர்மூலி இந்த பொடி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி நாலில் ஒரு பங்கா நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டி காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ அந்த பெருவிரலில் குத்துற மாதிரியான வலிகள், எரிச்சல், அதுக்கப்புறம் அந்த வீக்கங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ வலிகள் வீக்கங்கள் மட்டும் வந்து குறைக்காமல் அந்த யூரிக் ஆசிடை வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா தான் திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் இந்த மாதிரி நமக்கு கால் பெருவிரல்களில் நமக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகள் ஏற்படக்கூடிய அந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து நம்ம கிட்னி ஃபங்க்ஷனையும் வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாமல் இருக்குமா, நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, நேரில் கூட ஒரு முறை உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேற டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.